வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களாராக இருக்கிறேன். நம்ம இந்த இயற்கை மருத்துவத்தில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மரு. அதாவது ஆண்களுக்கோ பெண்களுக்கோ வந்து முகத்திலேயோ இல்லாட்டினா உதட்டுக்கு மேலேயோ இல்லாட்டினா அங்கங்கே கழுத்து சைடில் வந்து மரு மாதிரி ஒரு சின்னதாக இருக்கும். அதை வந்து எப்படி வந்து சுலபமாக நீக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையானது ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் ஒரு இஞ்சி இருந்தால் போதும். அந்த இஞ்சி எப்படி நம்ம இருக்கணும், அதை இந்த இதை எப்படி அதை ப்ராசஸிங் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். சரி, அந்த மெத்தடையும் நம்ம இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மெயினாக என்ன அப்படின்னாக்கா, எல்லாருமே வந்து நம்ம ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா எல்லோரும் கேட்குற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதை நான் ஃப்ரீசரில் அதாவது ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு யூஸ் பண்ணலாமா அப்படின்றாங்க. அன்னன்னைக்கு நீங்கள் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணால் தான் அதனுடைய தன்மை மாறாமல் இருக்கும். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒரு நாள் பண்ணால் மூணு நாள் வர அதை யூஸ் பண்ணாமல சார், ஃப்ரிட்ஜ் இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படின்னு சொல்லாதீங்க. தயவு பண்ணி அந்த மெத்தட் அந்த தவறுதலான ஒரு செயலை செய்ய வேண்டாம். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செய்யுங்க. இப்போ நம்ம அதுக்கு எப்படி செய்யணுன்றத பார்க்கலாம். இப்போ இஞ்சி எடுத்துருக்கேன் பாருங்கள், நல்லா ஈரமான அது இஞ்சிங்க, நல்லா ஈரமாக இருக்கும். இந்த இஞ்சி மண்ணோடு இருக்குது பாருங்கள், நல்லா ஈரமான இஞ்சி. அந்த இஞ்சியை உடச்சேனாக்கா அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கலரில் நல்லா சாரோடு இருக்குது பாருங்கள். இப்போ இந்த இஞ்சியை வந்து சுத்தப்படுத்திட்டு இங்கே பாருங்கள், நல்லா கழுவியிருக்கேன். கழுவிட்டு மேலே உள்ள தோலை ரிமூவ் பண்ணிடணும். ஏன் அப்படின்னாக்கா இஞ்சி தோலில் வந்து விஷத்தன்மை இருக்குது, அதனால் அந்த தோலை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இஞ்சி மட்டும், ஏன்னா நல்லா சுத்தமான இஞ்சி ஈரத்தன்மையோடு இருக்குது பாருங்கள். அந்த இஞ்சியை வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இந்த இங்கே இருக்கு பாருங்கள், சின்ன அம்மிக்கல் மாதிரி கொண்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா. இதில் வந்து நல்லா தட்டியிருக்கேன், ஏன்னா டேபிளில் வச்சு தட்ட முடியாதுன்னு சொல்லி கீழே வச்சு ஆல்ரெடி தட்டி கொண்டு வந்திருக்கேன். இது தட்டி எடுத்துருக்கு. இதிலேருந்து சாறை வந்து நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இதில் இருக்கிற சாறு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா ப்யூராக வெறும் இஞ்சியில் மட்டும், ஏன்னா நல்லா ஈரமான இஞ்சின்றனால சாறு நிறையா வரும் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், திரும்ப திரும்ப தட்ட தட்ட அதெல்லாம் சாறு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த அளவுக்கு சாறு வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் விட்டுட்டு திரும்ப அது இன்னொரு ஒரு டப்பாவில் இன்னொரு ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அந்த இஞ்சிக்கு இஞ்சியில் வந்து சுண்ணாம்பு சத்து இருக்கிறனால சுண்ணாம்பு அடிப்படியும். அந்த சுண்ணாம்பு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அதனால் அது நமக்கு தேவையில்லை. இங்கே பாருங்கள் சுண்ணாம்பு வர்றது பாருங்கள், அதனால் இது தேவையில்லை. ஸோ இதை நம்ம இதை விட்டுட்டு அந்த இஞ்சி சாறை மட்டும் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நம்ம அந்த மெத்தட் நான் உங்களுக்கு காமிச்சேன், அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். அதாவதுங்க, எந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல மரு இருக்குன்னா அந்த இஞ்சி சாறை வந்து அந்த இடத்துல நல்லா நிறையா கொதக்கொதன்னு நல்லா ட்ராப் ஆகுற மாதிரி நல்லா எவ்ரி 5 மினிட்ஸ் ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் அதை எடுத்து அப்ளை பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் டெய்லி காலையில் மத்தியானம் நைட்டு இல்லாட்டினா காலையில் சாயங்காலம் நைட்டு உங்களுக்கு ஆஃபீஸுக்கு போயிட்டு வர்ற ஒர்க் இருக்குது அப்படின்னாக்கா காலையில் மத்தியானம் நைட்டு அப்படி இல்லைன்னா சாயங்காலம் நைட்டு இந்த மாதிரி 3 வேளையும் நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை அதை வந்து ஈரப்படுத்திக்கிட்டே இருங்க. மறுவை இந்த சாறை எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி அந்த அப்ளை பண்ண ஒரு 10-15 நிமிஷம் கழித்து வெறும் தண்ணியில் மட்டும், அதாவது சோப்பு இப்பு போடாமல் சும்மா வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் இதை ஒரு 15 நாள் அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மறு காய்ஞ்சி உதிர்ந்துருங்க. 1 மாதம் அதிகபட்சம் 1 மாதத்துக்குள்ளே எந்த அளவுக்கு, அதாவது பல வருஷமாக இருக்குது அப்படின்றவங்க 1 மாதத்துக்குள்ளே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வணக்கம்.